ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்கள் சந்துரு. இதுதான் நம்ம சேனல் மோட்டோ கிராசிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்டர்னல் மைக் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸ்டர்னல் மைக்கு சப்போர்ட் ஆகலை, அதுக்கான ஒரு பின் ஆர்டர் அடாப்டர் ஆர்டர் போட்டிருந்தேன், ஆனால் அதுவும் எனக்கு சப்போர்ட் ஆகலை. அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யூடியூபரா? அப்போ இந்த சில விஷயம் தெரியாமல் நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் ஆர்டர் போட்டுறாதீங்க. ஒரு எக்ஸ்டர்னல் பைக்கில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பின் இருக்கும். இந்த பின்னு வந்து சப்போர்ட் ஆகாமல் ஆகாதா, அதை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி இயர்ஃபோனாக இருக்கட்டும், அதில் இந்த மாதிரி 3 dot பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நான் எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. எல்லோரும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில ஹெட்ஃபோன்ஸில் ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க, இன்னும் சில ஹெட்ஃபோன்ஸில் 2 rings 3 rings கொடுத்துருப்பாங்க. அதோட என்ன வேலைகள்லாம் இப்போ என்னென்ன பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் ரிங். இந்த சிங்கிள் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரைட்டு லெஃப்ட்ன்னு இருக்கும். இதான் நம்ம ஏர்லி எல்லாம் யூஸ் பண்ணுற ஏர்ஃபோனில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது செகண்ட் ரிங். இந்த செகண்ட் ரிங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு அப்படின்னு மூணு விதமாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தேர்ட் ரிங். தேர்ட் ரிங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு, ரைட்டு, மைக்குன்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். லெஃப்ட்டுங்கிறது லெஃப்ட் சைடு ஏர்ஃபோனுக்கும், ரைட்டுங்கிறது ரைட் சைடு ஏர்ஃபோனுக்கும், மைக்குங்கிறது மைக் ஆப்ஷன் இருக்கும். அது மூலியமாக தான் நீங்கள் பேசுகிறது கேட்கும். கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ என் வீடியோ பார்த்த மாதிரி தான் நானும் பல யூடியூபர்ஸோட வீடியோலாம் நிறையா பார்த்துருந்தேன். அதை பார்த்து தான் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறைய ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே சப்போர்ட் ஆகலை, அன்சப்போர்ட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கேட்டுக்கிறேன், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஆன்லைன் ஷாப்பிங் வாங்காமல் நேரடியாக போயிட்டு யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை வாங்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நான் தான் ஏமாந்துட்டேன், நீ ஏமாந்துற தயாராக இருக்காதிங்க. அதனால் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், பாய். சாரி கைஸ், சொல்ல மறந்துட்டேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. பை.